உத்தரப்பிரதேசத்தில் 7 தொகுதிகளுக்கான இடைத்தேர்தல் நாளை நடைபெறவுள்ளது. இத்தேர்தல் பிரியங்காவிற்கு பலப்பரிச்சையாக அமைந்துள்ளது. தேசிய பொதுச் செயலாளராக உத்தரப்பிரதேச பொறுப்பை ஏற்றுள்ள பிரியங்கா தலைமையில் காங்கிரஸ் இத்தேர்தலை எதிர்கொள்கிறது. இந்நிலையில் ஓரிரு தொகுதியிலாவது வெற்றி கிடைத்தால்தான் காங்கிரசிற்கு உத்தரப்பிரதேசத்தில் எதிர்காலம் இருக்கும் என கருதப்படுகிறது. 7 தொகுதிகளில் ஒரு தொகுதியில் காங்கிரஸ் வேட்பாளரின் மனு ஏற்கப்படாததால் 6 தொகுதியில் அக்கட்சி போட்டியிடுகிறது. இந்த 6 தொகுதிகளும் கடந்த 2017 ஆண்டு சட்டப்பேரவை தேர்தலில் காங்கிரஸ் 3 இடம் பிடித்தது. 7 தொகுதிகளில் 6 தொகுதிகளில் பாஜக வசமும் ஒரு தொகுதி சமாஜ்வாதி வசமும் இருந்தன. வழக்கமாக இடைத்தேர்தலில் போட்டியிடாத பகுஜன் சமாஜ் கட்சி இம்முறை அனைத்து தொகுதிகளிலும் போட்டியிடுகிறது. இதனால் எதிர்கட்சிகளின் வாக்குகள் பிரிந்து பாஜக வெல்லும் சூழலும் நிலவுகிறது. காதம்பூர், பங்கர்கவுன் ஆகிய இரு தொகுதிகளில் மட்டும் காங்கிரசின் எதிர்பார்ப்பு கூடியுள்ளது. இதில் ஒன்றிலாவது காங்கிரஸ் வென்றால்தான் உத்தரப்பிரதேச அரசியலில் பிரியங்கா காட்டும் தீவிரத்திற்கு பலன் கிடைக்கும் என காங்கிரசார் கருதுகின்றனர். ஸ்ரீநகரில் உள்ள ஹஸ்த்ராத்பால் மசூதியில் மிலாது நபி திருநாளான சிறப்பு தொழுகையில் தேசிய மாநாட்டு கட்சியினர் மற்றும் பல்வேறு கட்சியினரும் மக்களும் திரளாக பங்கேற்பார்கள் என எதிர்பார்க்கப்பட்டது. இந்த நிலையில் தொழுகைக்கு தேசிய மாநாட்டு கட்சி தலைவர் ஃபரூக் அப்துல்லா வீட்டை விட்டு வெளியேற முயன்றபோது அவரை அதிகாரிகள் தடுத்து நிறுத்தியுள்ளனர். இதுகுறித்து தேசிய மாநாட்டு கட்சியின் ட்விட்டர் பதிவில், தேசிய மாநாட்டு கட்சியின் தலைவர் ஃபரூக் அப்துல்லாவை தொழுகைக்கு வெளியேற விடாமல் ஜம்மு காஷ்மீர் நிர்வாகம் வீட்டிலேயே தடுத்து வைத்துள்ளது. ஹஸ்த்ராத்பால் தர்காவில் சிறப்பு தொழுகை நடத்த ஏற்பாடு செய்யப்பட்ட நிலையில் ஃபரூக் அப்துல்லா தடுத்து நிறுத்தப்பட்டுள்ளார். அடிப்படை உரிமையான வழிபாட்டு உரிமையை பறிப்பதை ஜம்மு காஷ்மீர் தேசிய மாநாட்டு கட்சி கடுமையாக கண்டிக்கிறது. அதிலும் குறிப்பாக மிலாது நபி திருநாளில் தொழுகை நடத்த விடாமல் தடுக்கிறார்கள் என தெரிவிக்கப்பட்டது. இதுகுறித்து மக்கள் ஜனநாயக கட்சியின் தலைவர் மெஹபூபா முப்தி ட்விட்டரில் பதிவிட்ட கருத்தில், தேசிய மாநாட்டு கட்சியின் தலைவர் ஃபரூக் அப்துல்லாவை தொழுகை நடத்தவிடாமல் தடுக்கப்பட்டதன் மூலம் இந்திய அரசு தங்களுக்கு விருப்பமில்லாதவர்களை துன்புறுத்துவதையும் ஜம்மு காஷ்மீருக்கு எதிராக இரும்பு கரத்தை பயன்படுத்துவதும் வெளிப்பட்டுவிட்டது. இது எங்களின் ஒட்டுமொத்த உரிமையை பறிப்பதாகும். இதை கடுமையாக கண்டிக்கிறோம் என தெரிவித்திருந்தார். மத்திய பிரதேச மாநிலத்தில் காலியாக உள்ள 28 சட்டப்பேரவை தொகுதிகளுக்கும் நாளை இடைத்தேர்தல் நடைபெற உள்ளது. இதனையொட்டி பாஜக மற்றும் காங்கிரஸ் கட்சிகள் தீவிர பிரச்சாரம் மேற்கொண்டு வருகின்றனர். அந்த வகையில் தப்ரா தொகுதியில் காங்கிரஸ் வேட்பாளரை ஆதரித்து பேசிய அம்மாநில காங்கிரஸ் தலைவர் கமல்நாத் அதே தொகுதியில் பாஜக சார்பில் போட்டியிடும் முன்னாள் அமைச்சர் இமார்டி தேவியை பாலியல் ரீதியாக தரக்குறைவாக பேசினார். இந்த விவகாரம் மிகப்பெரிய சர்ச்சைக்குள்ளாகிய நிலையில் அவரது கருத்துக்கு பாஜக தலைவர்கள் கடும் எதிர்ப்பு தெரிவித்து வருகின்றனர். இந்த நிலையில் கமல்நாத்தை நட்சத்திர பேச்சாளர் என்ற நிலையிலிருந்து தேர்தல் ஆணையம் நீக்கி உத்தரவிட்டுள்ளது. இந்த சூழலில் இதுகுறித்து கருத்து தெரிவித்துள்ள கமல்நாத், நட்சத்திர பிரச்சாரகர் என்பது ஒரு பதவியோ அந்தஸ்தோ அல்ல. தேர்தல் ஆணையத்தின் முடிவை பற்றி நான் கருத்து தெரிவிக்க விரும்பவில்லை. நவம்பர் 10 பிறகு எனது கருத்தை தெரிவிப்பேன். மக்கள் என்ன நினைக்கிறார்கள் என்பதுதான் எனக்கு முக்கியம். அவர்களுக்கு எல்லாம் தெரியும் என தெரிவித்துள்ளார். உத்தரப்பிரதேசத்தில் லவ் ஜிஹாத்துக்கு எதிரான கடுமையான சட்டம் அமல்படுத்தப்படும் என்று அம்மாநில முதல்வர் யோகி ஆதித்யநாத் கூறியுள்ளார். உத்தரப்பிரதேச மாநிலம் லக்னோ அருகே ஜீவான்பூர் என்ற இடத்தில் இடைத்தேர்தலுக்கான பிரச்சாரத்தில் பங்கேற்று பேசிய முதல்வர் யோகி ஆதித்யநாத், மாநிலத்தில் இந்து பெண்களை பாதுகாக்கவும் லவ் ஜிகாத்துக்கு எதிராகவும் கடுமையான சட்டம் இயற்றப்படும். எங்கள் சகோதரிகளின் அடையாளத்தையும் பெருமையையும் மாண்பையும் குலைக்கும் வகையில் செயல்படுவோருக்கு எச்சரிக்கை விடுக்கிறேன். அவ்வாறு தொடர்ந்து எங்கள் சகோதரிகளுக்கும் பெண்களுக்கும் இடையூறு விளைவிப்போருக்கு இறுதி ஊர்வலம் நடத்த வேண்டியது இருக்கும் என எச்சரித்தார்.